அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் கொடுக்கும் சட்டத்தை புறக்கணிப்போம் ஜனநாயகத்துக்கு எதிராக அடக்குமுறையை திணிக்கின்ற புதிய குற்றவியல் சட்டங்களை கைவிட புதிய குற்றவியல் சட்டங்கள் காவல்துறைக்கு அதிகாரம் பொது மக்களுக்கு அவமானம் புதிய குற்றவியல் சட்டங்கள் உரிமைகளை மறுக்கிறது அடக்குமுறையை ஏவுகிறது புதிய குற்றவியல் சட்டங்கள் நாட்டின் நலனை நசுக்கிறது மனித குலத்தை எதிர்க்கிறது மக்களை காக்க போராட்டம் சட்டத்தை மீட்க போராட்டம் மாணவர்கள் நடத்தும் போராட்டம் வெள்ளட்டோம் சிறக்கட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் சட்டம் படித்த மாணவர் நாங்கள் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் அடக்குமுறை சட்டங்களை விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் விடமாட்டோம் விடமாட்டோம் அம்பேத்கரின் வாரிசுகள் நாங்கள் அநியாய சட்டத்தை விடமாட்டோம் விடமாட்டோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் குற்றவியல் சட்டங்களை கொண்டு வந்த மோடி அரசை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் திரும்ப பெற திரும்ப பெற புதிய சட்டங்களை திரும்ப பெற திரும்ப பெற விடமாட்டோம் விடமாட்டோம் மாணவர் நாங்கள் விடமாட்டோம் ஆங்கிலத்தில் இயற்றப்பட்ட குற்றவியல் சட்டங்களுக்கு இந்தியில் பெயர் அதற்கு கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் கிடையாது முக்கியமா மாறுகிறதுன்னா இதோட பெயர் மூலம்தான் மாறிக்குது ஒட்டுமொத்த சட்டமும் ஆங்கிலத்தில் இருக்கும் போது அதுக்கு பெயர் மட்டும் சமஸ்கிருதம் ஹிந்தியில் வச்சிருக்காங்க இது இந்திய மயம் படுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு இந்தியா இந்தியாங்கிறது என்னன்னா இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் தான் அரசியலமைப்பு சட்டம் தான் இந்தியா இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது ஜனநாயகம் சோசியலிசம் மதச்சார்பின்மை இதைத்தான் முன்னெடுத்தது ஜனநாயக நாடு உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா அப்படிப்பட்ட இந்தியாவில் இந்த சட்டங்கள் கொண்டு வரும்போது 114 எதிர்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் பண்ண பண்ணிருக்கிறாங்க எங்க ஜனநாயகம் இருக்குது இந்த சட்டம் ஒட்டுமொத்தமாக இந்திய தன்மையை முழுக்க முழுக்க குறிதோண்டி போதச்சு அதுக்கு மேலதான் இந்த சட்டத்தையே ஏற்றிருக்கிறாங்க கேட்டா நாங்க இந்திய மையப்படுத்திக்கிறேன்னு சொல்லி